அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் குயின்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலையே 5 மினிட்ஸில் ஸ்வீட்லெஸ் கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவா பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பேனில் 1 கப் போல் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கும்போது நல்லா திக்காகும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கணும். இது 1-5 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடும். நம்ம சேர்த்து 3 நிமிஷத்தில் நல்லா திக்காகி வரும். இது மாதிரி திக்காகி வந்த பிறகு பாத்திரத்தில் ஓரங்களில் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் வந்து கரண்டியால் எடுத்து விட்டு கிளறிக்கங்க. இந்த ஸ்வீட்லெஸ் கோவா வந்து பெரும்பாலும் எல்லா கடைகள்லேயுமே கிடச்சிராது, பால் பொருள் மட்டுமே பிரத்யேகமாக கிடைக்கிற கடைகளில் தான் இந்த ஸ்வீட்லெஸ் கோவா வாங்க முடியும். இப்போ நம்ம பால் ஊற்றி இந்த கோவா ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி பால் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸில் நமக்கு கோவா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா 1-2 வந்த பிறகு நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இந்த கோவா வந்து நல்லாயிருக்கும். நம்ம பிரெட் ஹல்வா, ரைஸ் கீரெலாம் பண்ணும்போது இந்த கோவா யூஸ் பண்ணி பண்ணோம்னா நல்லா ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம பண்ணுற ஸ்வீட் ரெசிபீஸ்லாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்லெஸ் கோவா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.